ரெண்டு முன்னாலாக ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு குழந்தை வந்து ஃபாரினில் வேலைக்கு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஏர்போர்ட்டில் டூ வீலரில் வீல்சேரில் தள்ளிட்டு வராங்க. அவங்க அம்மா வந்து கதறிட்டு வந்து, அம்மாவை தெரியுதாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கதறாங்க. அதோட ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு அம்மா புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஒரு ஏழை பிள்ளை பாவம், சம்பாதிக்கலாம் நாளுக்கா சம்பாதிக்கலான்னு போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குங்க. அந்த கண்ணே நம்மளுக்கு போயிட்டா தேவலாம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு அந்த சீன் வந்து ரொம்ப மனசை எனக்கு வேதனைப்படுத்திட்டு. அதில் வந்து இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க, தமிழ்நாட்டு பசங்க எஸ்பெஷலி, கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத பசங்க, கிராமத்து பசங்க, உள்ளூரில் வந்து சில்லற வேலை செஞ்சேன், கூலி வேலை செஞ்சது, இல்லாட்டி கொஞ்சம் லேபர் ஒர்க் மாதிரி செய்கிறதுக்கு அவங்க வந்து கௌரவம் ஒரு சின்ன கடை வைக்கிறனா கூட கௌரவம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 50% ஆனவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் போய் நம்ம ஒட்டகம் மேய்ச்சாலும் சரி, மூட்டை தூக்கினாலும் சரி, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதோடலாம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதுன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதனால் அவங்க போயிடுறாங்க. போயிட்டு எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிறாங்களோ தெரியல. இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு, இந்த பிள்ளைக்கு 22-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும், சின்ன பையனாக இருக்கான். அந்த பையனுக்கு வாழ்க்கை இன்னுமே இருக்கான்னு என்னன்னு தெரியல. கடவுளை தான் வேண்டிக்கிட்டேன் நான். ஏன்னா அந்த பிள்ளை நல்லபடியாக எஞ்சி அவங்க அம்மாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் முழுசாக கிடைக்கணும். அதுவும் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது அந்த அம்மா வந்து கை காலம் நீட்டி படுக்க வச்சுது, கை காலாம் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் தம்பி வீட்டு கடலூருக்கு போயிருந்தப்ப புதுசாக வீடு, ரொம்ப பெரிய வீடு, நல்லா கட்டியிருக்காப்புல. அப்போ வந்து கார்பெண்டர் ஒர்க்கெல்லாம் வந்து பீகார்லேருந்து வந்து ஒரு பையன் இங்கே செய்கிறான், ரொம்ப பக்காவாக செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். கார்பெண்டர் ஒர்க்கு, அதாவது அந்த வுட் ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. ஏன் இந்து நம்ம கடலூரில் ஆளுங்களே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பாகவோ ஒரு இதுவோ யாரும் எனக்கு ஆள் கிடைக்கல, அதனால செஞ்சிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ட்ராப் பண்ண வந்தான் தம்பி காரில். அப்போது ஒரு வீடு கட்டம், பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு. இது யார் வீடுன்னு கேட்டால், எனக்கு கார்பெண்டர் வேலை செஞ்ச பையனோட வீடு. இப்போ இருக்கிறதுலே அவன் தான் பணக்காரில், அவனும் ஒருத்தனை ஆக்கிட்டான் கடலூர்லன்னு சொன்னான். பாருங்கள், பீகார் எங்கே இருக்குது, கடலூர் எங்கே இருக்குது, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள் கார்பெண்டர் அவனோட தொழிலை மட்டுமே நம்பி கடலூருக்கு வந்து அங்கே வந்து தொழிலை பிடிச்சி எல்லா வீடுங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வேலை செஞ்சு அவன் வந்து குடும்பத்தை கொண்டாந்து கடலூரில் வச்சு செட்டில் ஆகியிருக்காங்கும்போது, நம்ம உள்ளூரில் நம்ம பிழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லாமல் இப்படி போய் கஷ்டப்படுறாங்க பசங்க. அந்த புள்ளை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து இறங்கி இருக்கும்போது சொல்லக்கூடாது தான், ஆனால் வந்து இதில் நம்மளுக்கு ஒரு நிறைய தடவை இது படமாகவே ஆயிடுத்துங்க. இந்த மாதிரி வந்து பசங்க வந்து இப்போ பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் ஃபாரின் வேலைக்கு போகிறது, அப்புறம் வீடியோ எடுத்து எங்களை காப்பாற்றுங்க, சீஃப் மினிஸ்டர் ஐயா காப்பாற்றுங்க, அவங்க காப்பாற்றுங்க, இவங்க காப்பாற்றுங்கன்னு வீடியோ போடுறது, அப்புறம் உயிர் பழைச்சா போதும் திருப்பி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எதனால் நார்த் இந்தியன்ஸு வந்து வடக்கன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஜோக் வைக்கிறோம், நம்ம ஊரில் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு, வேலை இல்லைன்னு இல்லைங்க, வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை, அதுதான் அங்கே பாயிண்ட்டு. 50% பசங்க இந்த மாதிரி தான் வந்து உள்ளூரில் வேலை செய்யக்கூடாது, உள்ளூரில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பாவம் அந்த பிள்ளைங்க ஃபாரினுக்கு போய் இப்படி வர்ற வருமானமும் இல்லாமல் உடம்பும் போய் வியாதி வந்து இப்படி தாங்க வராங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கடலூரில் பிறந்தீங்களா, சவுத்தரக்கண்ட டிஸ்ட்ரிக், நாத்தாடு டிஸ்ட்ரிக்டில் போய் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு செய்கிற வேலை கௌரவ குறைச்சலான வேலைன்னு நினச்சிங்கன்னா உள்ளூரில் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, எங்கேயாவது போய் ஏதோ ஒரு மூலையில் பழச்சிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் ஃபாரின்லாம் போய் மாட்டிக்கிட்டு தம் உள் புயற்சா போதுன்னு சொல்லி வர்றதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த பிள்ளை, அந்த அம்மா ஓடி போய் ஏர்போர்ட்டில் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிற சீனு, அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றுறதை பார்த்த பிறகு கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடுத்து. அந்த அளவுக்கு மனசு வேதனையும், இந்த கண் எதுக்கு இருக்குன்னு நம்ம வருத்தப்படுற மாதிரியான ஒரு சீன் ஆகி போச்சு அது. அதனால் கொஞ்சம் இளைஞர்கள் வந்து திங்க் பண்ணணும், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறது அவசியமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். நம்மளுடைய நாட்டில் வந்து இளைஞர்கள் பட்டாளம் ரொம்ப ஜாஸ்தி, அதுதான் நம்மளுக்கு பலமே. அந்த பலத்தை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நாடு
வல்லரசு நாட்டில் லிஸ்ட்டில் இருக்கும்போது இன்னும் கூட நம்ம நல்லா முன்னுக்கு வரலாம். நம்ம நல்லா நம்ம உள்ளூரில் பிழைக்க முடியாமல் நம்ம எங்கே போய் பிழைக்க போகிறாங்க? உள்ளூரில் நம்ம பிழைக்கலாம். நல்லபடியாக பிழைச்சோம்னா இப்போ நீங்கள் சவுத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட் போகலாம், நார்த்தாக்கா டிஸ்ட்ரிக்ட் போகலாம், ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு மூலையில் போய் நம்ம பிழைச்சிக்கலாங்க. அதே இடத்துல இருந்து நம்ம கௌரவ குறைச்சேன்னு நினச்சோம்னா ஏதோ ஒரு இடத்துல போய் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் போய் பிழைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் போய் கஷ்டப்படுறத பார்த்தா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.